ஹைடிஸ் நம்ம சென்னை அழகி அழுகலை நிறுவனத்திலேருந்து இலவச அழுகலை வகுப்புகள் போகுது அதில் வந்து மெகந்தி வகுப்புகள் ஸ்பெஷலாக போயிட்டு இருக்கு அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன ப்ராடக்ட் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ நான் செய்முறை விளக்கங்கள்லாம் சொல்ல போகிறது கிடையாது மெகந்தி பிரிப்ரேஷன் அதெல்லாம் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இதுல வந்து என்னன்னா நீங்கள் மெகந்தி போட்டீங்கன்னா ப்ராக்டிஸ் மெகந்திக்கும் பிரைடல் மெகந்திக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி யூக்கல் டிப்ஸ் ஆயிலுக்கும் ஆஃப்டர் கேர் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு த்ரீ ஃபில்டருக்கும் ஃபைவ் ஃபில்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இதுக்கு ஃபில்டர் கிளாத்து தேவையா இந்த மாதிரியான நிறைய விளக்கங்களை நான் இந்த வீடியோவில் கொடுக்க போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளுடைய சென்னை அழகு அழுகு கலை நிறுவனத்துல அழகு கலை வகுப்புகளும் மெகந்தி வகுப்புகளும் ரெண்டுமே போயிட்டு இருக்கு மெகந்தி வகுப்புகளா இருக்கட்டும் நீங்க அழகு கலை வகுப்புல இருக்கட்டும் ஜாயின் பண்ணணும்னா அடுத்த பேட்ச் வந்து நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் மெசேஜ் பண்ணுங்க இப்போ யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாலும் ஆட் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம் ஏன் அப்படின்னா லாஸ்ட் முடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த மந்த்து ஃபுல்லா நாங்கள் சர்டிபிகேட் கொடுக்குற ஒர்க் இருக்கு நெக்ஸ்ட் மந்த் டிப்ளமோ எக்ஸாம் இருக்குது அது முடிஞ்ச உடனே நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்க முடிக்கலாம் ஒவ்வொரு நாளும் சேர ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கோம் இது எந்தளவுக்கு சாத்தியம் எந்தளவுக்கு உண்மைன்றத நம்மளோட சேனல்ல போயிட்டு உள்ளார ஃபுல்லாக பார்க்கலாம் த்ரீ இயர்ஸா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் படிக்கக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்றது இன்னும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி தர விருப்பப்பறம் ஓகே இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் மெகந்தியை வந்து ப்ராக்டிஸ் மெகந்தியை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறது இல்லை ஆனால் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய மெகந்திக்கும் நாமளே ப்ரிப்பேர் பண்ணுற மகந்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஓகேவா என்ன வித்தியாசம்னா கடையில் வாங்க வாங்கி போடக்கூடிய மகந்தி வந்து நீங்கள் மெகந்தி போடும்போது மெல்ட் ஆகும் உங்களால் அழகான டிசைன்ஸ் கொடுக்க முடியாது இந்த மகந்தி வந்து ஃபைவ் ஃபில்டர் மகந்தி பாருங்கள்

ஆனாலும் உபயோகப்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லது ஏன் தேவை இல்லான்றப்ப வேணாம் இல்ல இந்த மகந்தியை நீங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க பாத்தீங்களா மிக்ஸ் பண்ற விதத்தில் நல்லா கரைஞ்சிரும் இந்த மாதிரி குட்டி குட்டி அடிக்கடியாக இருக்கிற விஷயங்கள் என்ன பாருங்க பண்ணும்போது கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி கரைஞ்சிரும் இருந்தாலும் பபிள்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்க இந்த ஃபில்டர் கிளாத் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பபுள்ஸ்லாம் போயிடும் நீங்க ஏற்கனவே நீங்க ப்ராக்டிக்கல் இதில் பார்த்துருப்பீங்க இந்த ஃபில்டர் கிளாத் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பிரிச்சு காமிக்கிறேன் இதை ஆரம்ப காலத்தில் ஷாக்ஸ் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ஃபில்டர் கிளாத் இந்த ஃபில்டர் கிளாத்தில் மெகந்தியை சளிச்சு சளிச்சு தான் நமக்கு வரும் ஐந்து முறை சளிக்கப்பட்ட மெகந்தி தான் நமக்கு வரக்கூடியது அந்த ஐந்து முறை சளிக்கப்பட்ட மெகந்தி தான் நமக்கு கோன் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அழகாகவும் வரும் டிசைன்ஸ் வரும் சரி டிசைன்ஸ் ஃபைவ் ஃபில்டர் மெகந்தி எடுத்துனா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூக்வடிப்ஸ் ஆயில் யூக்வடிப்ஸ் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது இதுக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய யூகல் டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்த நீலகிரி தாயில உங்களுடைய மகந்தியை வந்து இன்னும் நல்ல க்ளோ பிடிக்கிறதுக்கு கலர் பிடிக்கிறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லை நீங்கள் கோன் வந்து துல்கன் மகந்தி அதாவது மணப்பெண் ம மணமகன் எலிஃபேண்ட்டு எலிஃபேண்ட் பிக்ஹாக் இந்த மாதிரிலாம் வரையும் போது ரொம்ப தின்னாக வர்றதுக்கு நீங்கள் சுகரையும் இந்த ஆயிலையும் இதில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஜவு மிட்டாய் மாதிரி ஆயிடும் மெகந்தி அந்த சுகரை ஆட் பண்ணுறதுனால ஜவு மிட்டாய் மாதிரி ஆயிடும் அப்போ டிப்ஸ் ஆயில் ஒரிஜினல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல்க்கு நம்ம முப்பது எம்எல் யூகல் டிப்ஸ் ஆயில் மாதிரி இருக்கும் நூறு நூறு கிராம் மெகந்தி பவுடரில் எத்தனை கோன் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பது கோன் செய்யலாம் முப்பது கோன் செய்யலாம் நூறு கிராம் மெகந்தி பவுடர் இது வந்து நூறு கிராம் மெகந்தி பவுடர் இதில் வந்து குறைஞ்சபட்சம் முப்பது மெகந்தி கோன் ரெடி பண்ணலாம் அதாவது ப்ராக்டிஸ் கோனுக்காக இருக்குது அப்படின்னா இந்த யூக்குவல்டிப்ஸ் ஆயிலை கம்மி பண்ணிக்கோங்க ப்ரைடல் கோனுக்காக இருக்குது அதாவது கல்யாண பொண்ணுக்கு நான் போட போகிறேன் அப்படின்னா யூக்வலிப்ஸ் ஆயிலாக ஒரிஜினல் ஆயிலாக இதில் முப்பது கிராம் அப்படியே ஆட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயம் தான் ப்ராக்டிஸ் கோனுக்கும் ப்ரைடல் கோனுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான் இந் இதே ஃபைவ் ஃபில்டர் மகந்தியில் மெகந்தி பவுடரில் யூக்குவெல்டிப்ஸ் ஆயிலை கரெக்டாக அதனுடைய ஃபார்முலேஷனில் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னால் ப்ரைடல் கோன் ரெடி அதே வந்து என்கிட்ட யூக்கல் டிப்ஸ் ஆயில் இல்லை அப்படின் போது நீங்க யூகல் டிப்ஸ் ஆயில் சும்மா டிராப் கணக்குல மட்டும் விட்டுட்டு நீங்க சுகரை ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் அது உதவும் இன்னொன்று கலர் வந்து ரொம்ப மைல்டா தான் பிடிக்கும் ரொம்ப டார்க்கா பிடிக்காது அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூகில் டிப்ஸ் ஆயில் எந்த அளவுக்கு இந்த மெகந்திக்கி ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஏன் இந்த இது முக்கியம்னா பிரைடலுக்கு வந்து நமக்கு இந்த அளவுக்கு கலர் பிடிக்கணும் இந்த அளவுக்கு கலர் பிடிக்கணும் இல்லையா ஆனால் இதே நம்ம ப்ராக்டிஸ் பண்றது எதில் பண்ணுவோம் ஷீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு போன் அழகாக வந்தால் மட்டும் போதும் அழகாக டிசைன்ஸ் போட வந்தால் மட்டும் போதும் அதுக்கு நம்ம வெறும் சுகரு வாட்டரு இதை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே லெமன் விடுறதா இருந்தாலும் லெமனையும் நீங்கள் வடிக்கட்டணும் டீ டி கேஷனாக இருந்தால் அதையும் வடிகட்டணும் வெறும் சுடுதண்ணியாகவே இருந்தாலும் அதையும் நீங்கள் வடிகட்டி தான் இதில் ஊற்றணும் இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் யூக்கல் டிப்ஸ் ஆயில் ஒரிஜினல் ஆயில்ஸாக பார்த்து ஊத்துங்க ஏன்னா பிரைடலுக்கு நீங்கள் போன் ரெடி பண்ணி விற்க போகிறீங்க நீங்கள் ஒரு பிரைடல் மகந்தியை வந்து பிஸ்னஸாக பண்ண போறீங்க அப்படின்னா இது ரொம்ப இருக்கும் ஒரிஜினல் யூக்கல் டிப்ஸ் ஆயில் தான் அப்போ நூறு கிராமுக்கு வந்து முப்பது எம்எல் யூகிள் டிப்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறோம் ஓகே இது இதுவே நல்லா ரெடிஷாக பிடிக்கும் அப்புறம் எதுக்கு ஆஃப்டர் கேர் ஆயில் ஆஃப்டர் கேர் ஆயில் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இதனுடைய விளக்கங்களையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஆஃப்டர் கேர் ஆயில் எதுக்கு அப்படின்னா நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணி தான் நம்ம மகந்தி கோன் ரெடி பண்ணுறோம் கைக்கு வந்து கோன் போட்டதுக்கப்புறம் இந்த நல்ல சுகர் அதாவது ஐம்பது கிராமுக்கு இருபத்தஞ்சு கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம் அப்போ எந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறோம் சுகர் ஆட் பண்ணால் கையில் என்ன கூட நல்லா பிடிச்சிக்கும் ஸ்ட்ராங்காக பிடிக்கும் ஸ்ட்ராங்காக பிடிக்குனா கலருக்கு இல்லை கைகள் இருந்து மெஹந்தி வந்து உதிராம பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்கும் போது நீங்க கைகள் கழுவும் போது என்ன ஆகும் ஃபுல்லா மெல்ட் ஆகும் ரெண்டாவது பிரைடல் கோனை பிரைடல் கோன் போட்டதுல இருந்து குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் தண்ணி படாம பார்த்துக்கணும் அப்போ எப்படி இந்த கோனை ரிமூவ் பண்ணுவீங்க தண்ணி பட்டுச்சுன்னா ரிமூவ் ஆச்சுன்னா என்னாகும் கலர் டல் ஆகும் ஃபேட் ஆகும் இல்லையா அதுக்காக தான் இந்த ஆஃபர் கார் ஆயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்லையே நம்ம கோன் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதில் ஒரு டூ டிராப் த்ரீ டிராப் விட்டுட்டு நல்ல அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நம்ம மெகந்தி கோன் போடலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தண்ணியில் கை கழுவாம இந்த ஆஃபர் கார் ஆயிலையே ஒரு டூ டிராப் நீங்கள் விட்டுட்டு அதை இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அதாவது ஒரு கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் ஈஸியாக வந்துடும் அதுக்கு தேங்கான போதாதான் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் இப்போ எப்படி தண்ணிப்பட்டால் கை வந்து ஃபேடாகுமோ அதே மாதிரி வெறும் தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் தொடச்சிங்கனாலும் கையில் இருக்கக்கூடிய கலர் வந்து ஃபேடாகும் அதுக்கு தான் ஆஃப்டர் கேர் ஆயில் இந்த ஆஃப்டர் கேர் ஆயிலில் என்ன கலந்துருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெகந்தி இருக்குதுலாம் மெகந்தி பவுடர் இந்த மெகந்தி பவுடர்லேயே இருக்கக்கூடிய ஆயில்ஸ் அந்த இப்போ மெகந்தியோடைய மருதாணி இலைகளில் இருந்து தயாரிக்கக்கூடிய ஹென்னை ஆயில் மருதானியோடைய ஆயில் இதில் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்புறம் இதில் ஃபியூ ஃப்யூ ட்ராப்ஸ் வந்து யூக்கல் டிப்ஸ் ஆயிலும் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய கைகளை சிவக்க வைக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸும் இதில் ஆயிருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் மெகந்தி போடுறதுக்கு முன்னாடியும் மெகந்தி போட்டதுக்கு அப்புறமுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் போடக்கூடிய மெகந்தி வந்து நல்லா ரெடிஷாக பிடிக்கும் கடைகளில் வாங்கக்கூடிய மெகந்தியில் வந்து கெமிக்கல் ஆயிருக்கும் இதில் வந்து கெமிக்கல் ஆடாயிருக்காது உங்களுக்கு ஆர்கானிக்காக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ ஆஃப்டர் கார் ஆயிலுக்கும் யூக்கல் டிப்ஸ் உள்ள வித்தியாசம் இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரீ ஆயில் ஆட் பண்ணுவாங்க இன்னும் இன்னும் நிறைய நிறைய ஆயில்ஸ்லாம் இருக்குது நீங்கள் நிறைய ஆயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் எங்களுக்கு முக்கியமாக நீங்கள் மெகந்தி பிரைடல் கோன் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடியது என்னன்னா யூக்கல் டிப்ஸ் ஆயிலும் ஆஃப்ரிக்கார் ஆயிலும் தான் யூகல் டிப்ஸ் ஆயில நேரடியாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது கைகள் எரிச்சல் அடையும் நமக்கு சுவாசிக்கும் போது ரொம்ப அதாவது ஆயுலாம் அப்ளை பண்ண எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதனால தான் ஆஃப்ரிக்கர் ஆயில் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் என்ன பண்ணணும் முன்னாடியே ஒரு டைமும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை கிளீன் பண்ணும்போதோ இந்த ஆயிலை நீங்கள் உபயோகப்படுத்துறது நம்மளுடைய கைகளில் ஒட்டக்கூடிய மருதானியை இன்னும் கலரை மேம்படுத்தும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மெகந்தி பவுடர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு த்ரீ ஃபில்டர் ஃபைவ் ஃபில்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா மூன்று முறை சலிக்கப்பட்டது த்ரீ ஃபில்டர் இந்த த்ரீ ஃபில்டர் மகந்தி பவுடர் வந்து எதுக்கு உபயோகப்படுத்துறோம் நாங்க எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு தலைக்கு போடுறோம்ல ஹென்னா பவுடர் அதுக்கு நாங்கள் உபயோகப்படுத்துவோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி அந்த தலைக்கு போடுற ஹென்னா பவுடருக்கு ஆட் பண்ணிக்குவோம் இது முழுக்க முழுக்க ஃபைவ் ஃபில்டர் அதாவது செவன் ஃபில்டர் ஹென்னாவை தான் நாங்கள் ஃபில்டர் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ இன்னும் ரொம்ப நைஸாக இருக்கும் இதுக்கு நமக்கு ஷாக்ஸ் கிளாத் அதாவது ஃபில்டர் கிளாத் நமக்கு தேவையே இல்லை தேவைப்படுதுன்றது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபில்டர் கிளாத்து தேவை அதில் இருக்கக்கூடிய பபிள்ஸ் எல்லாம் நீக்கிட்டு அழகாக இதில் உங்களுக்கு சூப்பரான ப்ரைடல் கோன் ரெடி பண்ணி நீங்கள் கிளைண்ட்டுக்கு சேல் பண்ணலாம் இது பிஸ்னஸ்க்காக தான் இந்த கிளாஸே நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும் நீங்களும் அடுத்த லெவலுக்கு வரணும் நீங்களும் வீட்டில் இருந்தே மெகந்தி கோன் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாஸ் ஓகே ஓகே அடுத்தது வந்து இந்த பின் அவசியமா இந்த பின் அவசியமானு கேட்டீங்கன்னா இருந்தா பெட்டர் தான் அப்படி இல்லைன்னா செல்வ பெண்ணியே அந்த நுணு பகுதியில் நீங்க டாக் பண்ணிக்கலாம் லுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இதுலேயே காஸ்ட்லியான பின்ஸ் கூட கிடைக்குது நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஃபில்டர் என்ன வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் ரெண்டு வெரைட்டிஸ் தான் கிடைக்குது நீங்க இருநூறு கிராமே எத்தனை பேக்கிங் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒருவேளை மகந்தி டீச்சரா இருக்கீங்க நீங்க மகந்தி கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா நூறு கிராம் பாக்கெட்டை நீங்கள் வாங்கி நீங்களே சேல் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் பேக்கிங் அது இதுன்னு எதுவும் பண்ண தவிர எல்லாமே இதில் டபுள் பேக்கிங் கவர் இருக்கும் உங்களுக்கு ஏ ஒன் மெகந்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கூட கிடைக்கும் அதுலேருந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இந்த மகந்தி பவுடர் வாங்கிக்கலாம் இது ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி மகந்தி பவுடர் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகம் நாம நூறு கிராம் வந்து பார்த்திங்கனா வெறும் அறுபது ரூபாய்க்கு தான் தரோம் ப்ரீமியம் குவாலிட்டியாக வெறும் அறுபது ரூபாய்க்கு தான் தரோம் அதே மாதிரி யூகல் டிப்ஸ் ஆயிலும் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்டில் தான் தரும் ஹோல்சேலாக வாங்கி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு உங்களுக்கு அதனால் வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம் நாங்கள் மேக்ஸிமம் நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே ஹோல்சேல் பிஸ்னஸ் தான் இந்த மாதிரி பின்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் பத்து கிராம்ஸ் அந்த மாதிரியும் கிடைக்கிது இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி இந்த அஞ்சு கிராம் பேக்கெட்டை வாங்கி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேக்கிங்காக நீங்கள் கொடுக்க முடியும் ஆஃப்டர் கர் ஆயில் நூறு கிராம் வெகந்தி பவுடர் இந்த பின்னு இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஓகே சரிங்க பற்றி தெரிஞ்சிருக்கும் இதே போல் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய கிளாஸில் நம்ம சொல்லித்தரோம் பயன்படுத்திக்கோங்க இன்னும் நிறைய கிளாஸ் உங்களுக்கு போட போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க நவம்பர் மாதத்தில் உங்கள் நேமை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் லியஸ்